பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவினும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வீக்கெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு சண்டே. என்னோட லைஃப்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் என்னன்னே நான் டவுட் பண்ணிக்கிறது. மற்றவங்கள்லாம் நான் நல்லா பண்றேன், கூட எங்க அம்மா எங்க அப்பா என் சிப்லிங்ஸ் எல்லாரும் நான் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் என்னன்னே நான் செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறது. அதாவது என்னோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டியை பத்தி நானே டவுட் பண்றது. இந்த டவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் சஃபர் ஆக டவுட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு விஷியஸ் சைக்கிள், கடைசியில உங்களை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி ஆயிடும். இது எனக்கு பர்சனலா நடந்திருக்கு. ஸோ உங்களோட கேரியரே அட் சம் டைம் ஸ்டார்ட் ஆகுமான்னு இருக்கும், அட் செவரல் டைம்ஸ் கேரியரே முடிஞ்சிருங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். பட் அட் எவ்ரி இப்பெல்லாம் வந்து ஒரே கம்பெனியில சேர்ந்து ஒரே கம்பெனியில ரிட்டையர்ட் ஆகுதுங்கிறது இம்பாசிபிள். அதனால ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு கோ த்ரூ திஸ் செல்ஃப் டவுட் அண்ட் செல்ஃப் பிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில பல தரம் நம்ம கிராஸ் பண்ணணும். இது மாதிரி இருக்கிறச்ச நீங்க என்னெல்லாம் ஸ்டெப்பு பண்ணீங்கன்னா உங்களோட செல்ஃப் டவுட்டும் உங்களோட லோ செல்ஃப் எஸ்டீமையும் கான்கர் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன். நான் ஒரு இன்ஜினியர், இன்ஜினியரிங்ல ஒரு ஹோல்ல ஃபில் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் ஹோல்ல ரவுண்டு பெக்கு போட்டால் அது ஃபிட் ஆறுதா இல்லையான்னு, எய்தர் ஃபிட் ஆகும் பர்ஃபெக்டா இல்லட்டா ஃபிட் ஆகாது. அதனால ஒரு ஹேசியத்துக்கு வழியே கிடையாது. எங்களெல்லாம் அது மாதிரி ட்ரெயின் பண்ணதுனால சோசியல் லைஃபும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி நான் நைட்ரஜன் டெஸ்ட் பண்ணாலும் ப்ரௌன் ரிங்ஸ் தான் வரும், நீங்க டெஸ்ட் பண்ணாலும் ப்ரௌன் ரிங்ஸ் தான் வரும். ஆனா ஹியூமன் சைக்காலஜியோட நம்ம டீல் பண்றச்ச அது மாதிரி கிடையாது. நீங்க ஒரு ப்ராப்ளம் ஒரு மாதிரி பார்த்தா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால பர்ஃபெக்ஷனுங்கிறது இம்பாசிபிள். அதனால பர்ஃபெக்ஷனுங்கிறத பற்றி நோக்கி போனாலே நம்ம அதை ஃபஸ்ட்ரேட் ஆகி நம்மளுக்கு டெஃபினட்டாக செல்ஃப் டவுட்டு அப்படிங்கிறது வரும். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க, யாருமே எதையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம்னு சொல்கிற மாதிரி ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஒரு கோல், அதை நம்ம பர்சியூட் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு சந்தோஷம். அந்த ஹாப்பினஸ்ஸை ரீச் பண்ணிட்டோன்னா சந்தோஷங்கிறது மேனேஜ் ஆகிடும். அடுத்ததுக்கு என்ன, ஒரு மலையை ஏறி முடிச்சாச்சுன்னா கொஞ்ச நேரம் வியூவை பார்த்துட்டு முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம கீழே இறங்கி அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்க போகிறோம். அதனால பர்ஃபெக்ஷனை நோக்கி போகாதீங்க. சம்டைம்ஸ் 80% பர்ஃபெக்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். இது ரொம்ப லேட்டாக தான் எனக்கு லைஃப்பில் புரிஞ்சுது. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஃபெயிலியருங்கிறது ரொம்ப காமன். வாழ்க்கையில் ஃபெயிலியர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க வெரி ஃபியூ. நீங்கள் வந்து ஃபெயிலியரை எம்பரஸ் பண்ணி அதை வெள்ள எடுத்துக்கலன்னா நீங்கள் லைஃப்பில் சக்சீடே ஆக முடியாது. அஞ்சு வாட்டி வேர்ல்ட் சாம்பியன் நடந்த விஸ்வநாதன் ஆனந்த் டெஃபினட்டாக அஞ்சு வாட்டியும் 300 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் தோத்தும் போயிருக்காரு. ஸோ எவ்ரி டைம் அவர் என்டர் பண்றச்செல்லாம் அவர் வேர்ல்ட் சாம்பியன் ஆனோன்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் அஞ்சு வாட்டி இல்லை 35 வாட்டி ஜெயிச்சிருக்கணும். ஆனால் உலகத்தில் அஞ்சு வாட்டி வேர்ல்ட் சாம்பியன் செஸ் சாம்பியனாக இருந்தது ஒன்றும் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அதை விரல விட்டு எண்ணிடலாம், அஞ்சு பேர் தாண்டாது. அது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கு அவர் அஞ்சு வாட்டி ஜெயிச்சார்னா அஞ்சு வாட்டிக்கு மேலே பல தரம் ஃபெயில் ஆயிருக்காரு. ஒரு வாட்டியும் ஃபெயில் ஆயிடுச்ச இனிமேல் நான் செஸ்ஸே ஆடமாட்டேன் அப்படின்னு உள்ளே போய் கதவை போட்டி சாத்திட்டார்னா அவர் இவ்வளோ பெரிய சாம்பியனாக ஆயிருக்கவே முடியாது. அதனால ஃபெயிலியருங்கிறது ரொம்ப காமன். மூணாவது, நம்ம ஆல் அவர் லைஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும். இன்றைக்கும் நான் என்ன கற்றுக்க போகிறேங்கிறது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நான் கற்றுக்கலைன்னா நான் தான் என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன். அதனால நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யூ மஸ்ட் பி வில்லிங் டு லேர்ன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஃபெயிலியரையும் சந்திப்பான். அதனால எப்போதும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்டோட மனப்பான்மையில தான்
நம்ம லைஃப் அணுகணும், நம்ம கேரியர் அணுகணும், நம்ம ஃபியூச்சரையும் அணுகணும். நாலாவது, ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராசஸில் தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ப்ராசஸில் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் போடணும், நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும். எம்பரஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் பி டெடிக்கேட்டட். டெடிக்கேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் சக்ஸஸ் நிச்சயமாக வரும். டேலண்ட்டுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய பிளேயர்ஸு லைஃப்பில் அது மாதிரி சக்சீட் ஆகிருக்காங்க. ஒன்று சுனில் கவாஸ்கர், அவரோட டேலண்ட் ரொம்ப கம்மி, ஆனால் அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அதை செவரல் டைம்ஸ் காம்பன்சேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இவான் லெண்டல்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் இருந்தார், அவருக்கு ஜீரோ டேலண்ட், எஸ்பெஷலி மெக்கேண்ட்ரோ அண்ட் போர்கை கம்பேர் பண்ண போனால். ஆனால் லைஃப்பில் அவர் டோர்னமெண்ட் ஜெயித்தது மெக்கேண்ட்ரோவோட நிறைய அவரோட ஹார்ட் ஒர்க் எத்திக்கும் டெடிக்கேஷனும் தான் அவரை இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம லெண்டல் லைஃப்லேருந்து பல இம்பார்ட்டன்ட் திங்ஸை கற்றுக்கணும். அஞ்சாவது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், தனியாக பாடி ஸ்ட்ரென்த்னிங்க்கு தனியாக பண்ணணும், தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்ட் ஹைட்ரேட். எஸ்பெஷலி உங்களுக்கு டவுட் வரச்ச, 8 hours கம்மியாக நீங்கள் தூங்கினா டெஃபினட்டாக லைஃப்பில் எங்கேயுமே போக மாட்டீங்க. தண்ணி அட்லீஸ்ட் 1 liter இல்லாட்டா 2-3 liter தண்ணி குடிக்கலைனாலும் நீங்கள் லைஃப்பில் எங்கேயுமே போக மாட்டீங்க. இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அடுத்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறது பாசிட்டிவாக இருக்கணும். அப்யூசிவ் ரிலேஷன்ஸ்லேருந்து வெளில இருக்கணும். மொத்த செல்ஃப் டவுட்டோடு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தானா அவன் வாழ்க்கையில் எங்கேயும் போக மாட்டான், நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. ஆல்வேஸ் இன்டராக்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் மோர் டேலண்டட் அண்ட் பெட்டர் தென் யூ. அப்போ தான் உங்கள் லைஃப்பும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கீழ் லெவலில் இருக்கிற ஆளுங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க. ஏழாவது, இந்த 3 Idiots படம் பார்த்துருந்தீங்கன்னா அமீர்கான்ங்கிற கேரக்டர் வந்து எப்போதும் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்னு சொல்லிக்கும். அது ஆனால் வேடிக்கையாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணுறச்ச கூட இதுவும் கடந்து போகுங்கிற ஆட்டிடியூட் உங்களுக்கு டெஃபினட்டாக வாழ்க்கையில் இருக்கணும். கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறது, நெகட்டிவிட்டியிலேருந்து தள்ளிடுங்க. நெகட்டிவ் இமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக தொத்து பிடிச்சிரும். 1 kilo vegetables 1 vegetable கெட்டு போயிருந்தால் கூட எல்லா வெஜிடபிளும் கெட்டு போயிடும். அதனால் நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புளோட ரொம்ப தள்ளி இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 ஆச்சு. இந்த 5 ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 3 கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.